ஹலோ வைஸ், கிறிஸ்மஸ் தான் ஊர்லயே செலிப்ரேட் பண்ணியாச்சு. நியூ இயர் ஆச்சு, வெளியே போனோம்ல. ஸோ வி பிளான் டு கோ கொச்சி. கொச்சி கார்னிவல் பற்றி கேள்விப்பட்டிருந்தேன், ரொம்ப அழகாக இருக்கும், வைபாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இந்த தடவை போகலான்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு பிளான் இருந்துச்சு, அது யோகி போனேன். லாஸ்ட் டைம் யோகி சோர்விட்டான், வர வழி இல்லை, தனியாக போகலான்னு சொல்லி முடிவு பண்ணேன். அந்த டைமில் தான் மாட்டினார் கணேஷ். ஸோ வி பிளான் டு கோ கொச்சி. இங்கே வந்து ட்ரெயினில் தான் போனோம், ட்ரெயினில் போன ஜர்னி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. விஷுவல் கார்டு ஆக்சுவலாக அங்கே இருந்து நைட்டு கிளம்பினோம், 10:30 ட்ரெயினில் காலைல அங்கே போயிட்டு ஒரு 5 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம். சவுத் ரயில்வே பக்கத்துலேயே தான் ஒரு லாட்ஜில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கேருந்து வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நியூ இயர் ஸோ இங்கே செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல. அது இடத்துக்கு பேர் வந்து பரதேசின்னு சொல்லிட்டு இது வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்துட்டு குளிச்சுட்டு துணி காய போடுது. ஆமாம், எங்கள் லாட்ஜில் வந்து நல்ல ஒரு வியூவாக இருக்குது. இந்த லாட்ஜுக்கு வந்துட்டு இதுதான் வருதுன்னு நினைக்கிறேன். வேறு இந்த லாட்ஜில் காட்டல ஒரு இப்போ வந்துட்டு ஃபோர்ட் கொச்சியில் இருக்கிறோம். இங்கே வந்துட்டு நியூ இயர் ஸோ கார்னிவல் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். ஆல்ரெடி லாஸ்ட் இயரோட ஃபெஸ்டிவல் பார்த்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த தடவை வந்தோம், இப்போவே நல்லா க்ரௌடு. ஆக்சுவலாக நைட் மிட் நைட் தான் ஃபங்க்ஷனே இங்கே, ஆனால் இப்போவே சரியான க்ரௌடு. ஸோ இப்போதைக்கு நாங்கள் என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு இலைப்பாரலான்னு இருக்கிறோம். வாங்க ஜூஸ் குடிச்சிட்டு வருவோம். இந்த கட்டில் தான் வந்துட்டு ஜூஸ் எல்லாம் வாங்குறோம். ஸோ ஜூஸ் வாங்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஜூஸ்லாம் வாங்கிட்டோம், வாங்கி வந்து பார்த்தோம். இது நாங்கள் ஒரு பட்டர் ஸ்காட்சு, ஒரு லஸ்ஸி வாங்கணும். லஸ்ஸி பிரிஞ்சு லஸ்ஸி வந்துட்டு ஒரு வைக்கு வாங்கிடுறாரு, பட்டர் ஸ்காட்ச் மட்டும் போடலாம். இங்கே தான் வந்துட்டு சைனீஸ் டெக்னாலஜி மீனாக பிடிப்பாங்க, அது எப்படிங்கிறத விஷுவல் காட்டுறேன். இது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இருக்குல்ல, அதில் சென்டரில் வந்துட்டு ஒரு லைட்டு கட்டி நைட்லாம் உள்ளே இறக்கிடுவாங்க. அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு மீன் வரும்போது அதை அப்படியே தூக்கிடுவாங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ, நான் யாருக்கு என்ன த்ரோ. அப்புறம் இங்க ஃபெரி உண்டு, அதாவது ஒரு போட்டிங் சர்வீஸ் மாதிரி, போட்டிங் மெட்ரோவும் உண்டு. ஆனா இந்த டைம் நாங்க எதுவுமே போகல, ஏன்னா சரியான க்ரௌடு. ஸோ ஆட்டோலயே போயிட்டு ஆட்டோலயே வந்துட்டோம். இது வந்துட்டு வச்சு இதுவுமே வந்துட்டு சைனால உள்ளதுன்னு நினைக்கிறேன். இல்ல சைனால உள்ளதுதான் நினைக்கலாம், எதுவுமே வந்துட்டு சைனால உள்ளதுன்னு இருக்கு. வந்து காற்று வீசிக்கலாம் அடிக்கடி, இப்போ கரண்ட் வர போகுது. ஆனால் வீச இதுதான் பண்ணியாரு. ஆக்சுவலாக இது வந்துட்டு ஆஸ்ட்ரேன்னு நினைக்கிறேன், இங்கே வந்துட்டு சிகரெட் வச்சுக்கலாம் நினைக்கிறேன். இந்த மாதிரி சிகரெட் வச்சுக்கலாம் அப்படி. ஆக்சுவலி இது என்ன பண்ணுறது, தெரியுது பழைய படத்தில் இந்த நம்பியெல்லாம் வச்சு அடிக்கடி ஸ்டைலாக அனுப்பிச்சுட்டு இந்த கண்ணை ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஈஷாக தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நானும் நடராஜ் போய் பார்த்தோம். அது மாதிரி சரி 3 மாதம் முன்னாடி இருக்கும், கூட இருக்கும் 3 மாதம் முன்னாடி நினைக்கிறேன். நம்ம போயிட்டு தாவர மாதிரி ஃபோட்டோ, குதிக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து. ஆக்சுவலாக நான் காலேஜ் சேர முன்னாடி எடுத்தோம். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் இருக்கிறத சொன்ன முடிச்சுட்டு அந்த ஈஷா கிட்டே தான் இருக்குது. ஏன் வந்து நான் போகிற தூரம்லாம் 2 கிலோமீட்டர் நடந்து நடந்து போயிட்டு வரோம். மேகி சாப்பிட்றதுக்கெல்லாம் அங்கே போய் சாப்பிட்டு வருவோம். என்ன சிம்பிள் போட்டிருக்காரு, எல்ல சிம்பிள்
நானும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நானும் நன்றாக போட்டு கப்லாண்டி 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 கப்பனம் வந்துடுறாங்க. கப்லாண்டி தான் வச்சிருக்கேன். ஆனால் ஒருத்தவங்க ஆக்சுவலாக என்னன்னா அவன் வந்து 10 பாக்கெட் வாங்கியாச்சு. வாங்கி நான் வந்து 2 ரூபா லாபம் வச்சு விற்கப்படுறேன். ஸ்டாண்டு பண்ணதுக்கு பைசா கேட்டான், 10 ரூபா கொடுத்து 10 ரூபாய் நம்ம இதில் ரிட்டன் வாங்கணும். 10 ரூபாய் 20 ரூபாயா இதுல இருந்து எடுக்கணும். எடுத்துட்டு 20 ரூபாய்க்கு அடுத்த கப்பலாண்டி வாங்கிட்டு 40 ரூபாய் எடுக்கணும். அங்க மொத்தம் இங்க வந்து வியாபாரத்துக்கு என்னன்னா அவன் 20 ரூபாய்க்கு நிற்பான். அதே அவனு வாங்க மாட்டேங்கானோ. நான் 22 ரூபாய்க்கு தான் வாங்க போறானோ. நடக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் ஃபெஸ்டிவல். இங்க நிறைய ஊர்ல இருந்து பசங்க வந்திருந்தாங்க, நிறைய ஊர்ல இருந்து பொண்ணுங்க வந்திருந்தாங்க. பசங்களும் பொண்ணுங்களும் சேர்ந்தா வந்திருந்தாங்க. ஈவினிங் ஒரு 6:00 வந்துட்டு அந்த சாங் ஷோஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்டிங்ல மொக்கனா மரண மொக்கையா இருந்துச்சு. ஆக்சுவலா ஒவ்வொரு பேண்டு பேண்டா வாசிச்சாங்க. சொல்லவே முடியாது. இஃப் மேபி நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னாலும் ஃப்ரண்ட்டில் போயிருங்க. ஏன்னா பேக்கில் இருக்கும்போது அந்த ஒரு வைபே இல்லை. அது அவ்வளோ பெரிய கிரவுண்டு, அங்கே அவ்வளோ ஸ்பீக்கர்ஸ்லாம் செட் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரண்ட்டில் தான் வைபே இருக்குது. சரியான டான்ஸு இதில் நான் ஏன் வாய்ஸ் ஓவர் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா அங்கே எதுவுமே பேசவே முடியாது. முடியாதுன்னு இல்லை, எனக்கு பண்ண முடியல.
ஏசியோட மெயினே வந்துட்டு ஒரு பெரிய சீஸ் பொம்மை மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. நம்ம ஒன்றா சூரசம்ஹாரத்துக்கெல்லாம் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதோட பேர் பாப்பாஞ்சி. கரெக்டாக 12 மணிக்கு அதை எரிப்பாங்க. அதோட மோட்டிவ் என்னெல்லாம் தெரியல. நான் பார்த்த வரைக்கும் அது போர்ட்டுகீஸ் பீரியட்லேருந்து ஏதோ வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பழைய வருஷத்தோட துக்கமான விஷயங்கள்லாம் போட்டு எரிக்கிற மாதிரி. ஸோ அதை பார்க்கும்போதே ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருந்துச்சு. கஷ்டமாக இருந்துச்சு. இதை பார்க்கணும்னு சொல்லி நிறைய பேர் வந்திருப்பாங்க, அவங்களால உள்ளே கூட வர முடியல, அப்படி லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்களையுமே போலீஸுமே குறை சொல்ல முடியாது, அவ்வளோ கூட்டத்தை மேனேஜ் பண்ணவே முடியாது இல்லை. ஸோ ஸோ நாங்கள் 2 மணிக்கு உள்ளே போயிட்டனால போயிட்டோம். ஃபைனலி இந்த ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. நானும் வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் வீடியோ எடிட் பண்ணலாம் உட்காந்தே, சரி தேராது நம்மளோட வாய்ஸ் ஓவர் போட்டு பண்ணலாம் அப்படிங்கும்போது சரி ஒரு வீடியோ மாதிரியே பண்ணலாம் அப்படின்ட்டு பேசினேன். இது என்னை எப்போ எடிட் பண்ணி என்னை பண்ணது தெரில. 3 மணி ஆச்சு, 3ஆம் தேதி இன்னைக்கு ஈவினிங் பண்ணி பண்ணுவேன் நினைக்கிறேன். அப்புறம் சேனலுக்கு நட்டுவன் பாய்ஸ்ன்னு வைக்கலான்ட்டு இருக்கிறேன். வேறு ஏதாச்சும் நேம் இருந்தால் சொல்லுங்கள், இப்போதைக்கு இந்த நேம் வைக்கிறேன். ஓகே.